உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பொன்னி மாம்சா, என்ன ஏதாச்சும் வேணுமா? குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வரட்டுமா? சோடா இருங்க. என்ன மாம்சா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? எந்த மாதிரி மாம்சா? விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறமும் 10 மாசத்துல குழந்தை பெற்று கொடுத்துரும் அப்படி இப்படின்லாம். நான் அப்படி சொல்லலனா இந்த வீடு வீடா இருக்காது மாம்சு. நீங்க என்கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கின விஷயத்த சொல்லியிருந்தா என் அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு போனமா சாஞ்சிருப்பாரு. அத பார்த்து என் அம்மாவும் அவர் மேல விழுந்து உயிரை விட்டுருப்பாங்க. யாரோட சந்தோஷத்துக்காக நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அவங்களோட சந்தோஷத்துக்காக இப்ப நானும் விவாகரத்து விஷயத்த மறைச்சு குழந்தை விஷயத்த பேசிட்டு வந்தேன். வேடிக்கைய பாத்தியா மாம்சு? இது வரைக்கும் நீ அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நினைச்ச. இப்போ நான் அவங்களுக்காகவாவது சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். உன் வலியும் வேதனையும் உன்னோடயே இருக்கட்டும். நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி நானும் இருந்துக்கிறேன். என்ன நினைச்சு என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். இந்த பொய்யான சந்தோஷம் எத்தனை நாளைக்கு தானே கேட்க போறீங்க? சில கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. சில பதில்களை காலம் அது கைக்குள்ள மூடி மறைச்சு வச்சிருக்கோம். அதுவா திறந்து காட்டுறப்பதான் நமக்கு பதில் கிடைக்கும். அது நல்ல பதிலா இருக்கும்னு நான் நம்புறேன் மாம்சு. மாம்சு, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க. இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் நீங்க. ஆனா நீங்க ஏன் இப்படி? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு சத்தியம் மாம்சு, என் மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க வாழணுங்கிறதுக்காக தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணேன். ஆனா கடவுளோட கணக்கு வேறையா போச்சு. நீங்களே என்னை காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. நான் உயிர் பொழைச்சது எதுக்காக தெரியுமா மாம்சு? உங்க கூட வாழ்றதுக்காக தான், சந்தோஷமா வாழ்றதுக்காக தான். உங்க நினைப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள மூச்சு காத்தா ஓடிட்டு இருக்கிறது இந்த நினைப்பு தான். நிஜமாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இல்ல. ஏன் சொல்லுங்க மாம்சு. நீ சொன்னதுதான். சில கேள்விகளோட பதில் காலத்தோட கையில மட்டும்தான் இருக்கு. இதான் உங்க முடிவா? அப்படின்னா என் முடிவை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, நான் உங்க கூட வாழ்வேன். இல்ல உங்களை நினைச்சுக்கிட்டே வாழ்வேன்.